Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. Tamil Nadu ஒரு இடத்தலயும் கேரளால ரெண்டு மூணு இடங்கள்லயும் ஷவர்மா சாப்பிட்டதால பாதிப்பு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஷவர்மாங்கிறது ஒரு மேலை நாட்டு உணவு. அது என்னன்னா அந்த கறி இல்லாமல் பழைய கறி எல்லாம் ஒட்டு மொத்தமாக சுருட்டி வச்சு அதை சுரண்டி சுரண்டி கொடுப்பாங்க. அது அது ஒரு மாதிரியான உணவு. அது இது மேலை நாடுகளில் அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு அது பொருந்தும். அங்கே வந்து மைனஸ் டிகிரி அது மாதிரிலாம் இருக்கிறப்ப அது வெளியிலேயே வச்சுருந்தாலும் கூட கெடாது. நம்ம நாள்பட்ட மாமிசம் எதுவாக இருந்தாலுமே அது சரியான ஃப்ரீசிங் அந்த வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் அது கெட்டு போயிடும். இந்த கெட்டு போன உணவை சாப்பிட்றதுங்கிறது யாருக்காக இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் பாதிப்பு. நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு அது எப்பவுமே வெளியில தொங்க விட்டு அதை சுரண்டி கொடுக்கறது அது அந்த மாதிரியான வசதி இந்த குளிர்சாதன வசதி இல்லாதது ஒன்று. அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ற வசதியும் இல்லாத ஒன்று. இது இப்போ இளைஞர்கள் நிறைய விரும்பி சாப்பிட்றாங்கிறதுக்காக நிறைய பேர் ஷவர்மா ஷவர்மான்னு சொல்லி எல்லாரும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லாமையே நிறைய இடங்கள்ல இது இந்தியா முழுக்க வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய தட்பவெப்ப சூழலுக்கு இந்த உணவு ஒத்து வருமானு யாரும் பார்க்கறதில்ல. அந்த உணவை நம்மால் பதப்படுத்த முடியுமான்னு கூட யாரும் பார்க்கறதில்ல. வியாபாரத்தை மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு அதை பண்ணுறாங்க. அதனால் இப்போ இந்த ரெண்டு மூணு பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டதால் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இப்போ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இது சம்மந்தமாக ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எல்லா ஷவர்மா நிலையங்களுக்கும் போய் ஆய்வு பண்ணி அவங்களுக்கான இந்த ஃபெசிலிட்டி இருக்கா, குளிர்சாதன வசதி இருக்கா, இதை மீதியானதுக்கு அப்புறம் அதை எடுத்து ஃப்ரீஸில் அவங்க வைக்க முடியுதா, இல்லை திருப்பி நேற்று இது பழசை எடுத்து மறுநாள் காலில் போய் வச்சு சுரண்டி கொடுக்குறாங்களா, இது எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கிறோம். அந்த வகையில் பார்த்து இது வரைக்கும் ஒரு 1000 கடைகளுக்கு மேலே இப்போ நம்ம அறிவுறுத்தல் அபராதம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நிற்கு. இதை தமிழ்நாடு முழுக்க தொடர போகிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த ஷவர்மா கடைகளை ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்க போகிறோம். மக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நமக்கான உணவு நிறைய இருக்குது, அதை விட்டுட்டு ஷவர்மா வேறு ஏதாவது இந்த பேரில் புது புதுசாக பேர் வரதெல்லாம் போய் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்குவானான்ற மாதிரி உங்கள் மூலிமா அவங்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்போ அதுதான் நடவடிக்கை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ அது மாதிரி பாதுகாப்பு வசதி இல்லாதது, இது அந்த உணவு விற்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததெல்லாம் மூட சொல்லியும் உத்தரவிட்டிருக்கிறோம். இல்லை இப்போ நல்ல கேள்வி. இது என்னன்னா யாராக இருந்தாலும் அது எந்த நோய்க்காக இருந்தாலும் இப்போ ரொம்ப தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை மக்களை தேடி மருத்துவம்ங்கிற ஒரு மகத்தான திட்டத்தை, வீட்டுக்கே வந்து மருத்துவம் பார்ப்பதும் மருந்துகள் தருவதுமான ஒரு மகத்தான திட்டம், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், டயாலிசிஸ், பிசியோதெரப்பி, டயபெட்டிக், இந்த மாதிரி ஒரு 5 வகை நோய்களுக்கு வீட்டுகளுக்கே வந்து மருந்து கொடுக்குற திட்டம். அது மூலமா இது வரைக்கும் ஒரு 66 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. ரிப்பீட்டட் சர்வீஸுங்கிற மாதிரி 94 லட்சம் பேர் வரைக்கும் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி வீட்டுக்கே வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நேரடியாக மருந்து கடைக்கு போய் மருந்து வாங்கி சாப்பிட்றது அது எந்த ஊரில் பண்ணாலுமே தப்பு, அது ஒரு தவறான அணுகுமுறை. அதனால் பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அல்லது ஒரு விழிப்புணர்வு, உங்களுக்கு எந்த மாதிரியான நோய் இருந்தாலும் இப்போ துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது, அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது, வட்டார அரசு மருத்துவமனைகள் இருக்கிறது, மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்தியாவிலேயே மருத்துவ கட்டமைப்பு மிக சிறப்பாக இருப்பது என்பது தமிழ்நாட்டில்தான். எனவே மருத்துவமனைகளுக்கு வந்து மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் மூலம் எடுக்கிறோம். சீட்டு இல்லாமல் அவங்க மருந்து கொடுக்கக்கூடாது. மருத்துவர்களுக்கு ஏற்கனவே விதிமுறைகள் அதுவும் ஒன்று. அதையும் இப்போ நம்முடைய துறையைச் சேர்ந்த டிடி ஜேடி இவங்கள் எல்லாமே ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறோம். எந்த எல்லா இந்த மெடிக்கல் ஷாப்லையுமே வித்தவுட் டாக்டர்ஸ் அந்த ரிசிப்ட் இல்லாமல் இவங்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். தடவை பதில் சொல்லிருப்பேன், இருந்தாலும் சேலத்துலேயும் சொல்லிடுறேன். இது கொரோனா காலத்தில் பணியில் இருந்தவர்களுக்கு முன்னுரிமை தரணுங்கிறது முதல்வருடைய விருப்பம். மற்ற மாநிலங்களில் கொரோனாவில் பணியில் இருந்த அத்தனை பேருமே நிறுத்திட்டாங்க. நம்ம மட்டும்தான் அதுக்கப்புறம் 3 மாதம் பணி கொடுத்தோம், மார்ச் 31 வரைக்கும் கொடுத்தோம். இருந்தாலும் கூட முதல்வர் என்னென்னா மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும்னார். அந்த வகையில் தான் ஏற்கனவே இந்த மக்களை தேடி மருத்துவத்துக்கு 4848 நர்ஸு, 2448 சுகாதார ஆய்வாளர்கள், ஒட்டுமொத்தமாக 7296 பேரை வேலைக்கு எடுத்தோம். அந்த வேலைக்கு எடுத்தவங்களை இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க சொன்னோம். 100 மதிப்பெண், லோக்கல் ரெசிடெண்ட்டாக இருந்தால் 20 மதிப்பெண், லோக்கலில் வேலை செஞ்சால் ஒரு 20 மதிப்பெண், டிப்ளமாவாக இருந்தால் ஒரு மதிப்பெண், அது மாதிரி அவங்களுக்கான மதிப்பெண் கொடுக்குறப்ப 20 மதிப்பெண் கொரோனா காலத்தில் வேலை செஞ்சதுக்கும் கொடுக்க சொன்னோம். அந்த 20 மதிப்பெண் அடிப்படையில்
இப்போ இந்த 7,296 பேரில் ஆயிரக்கணக்கானவங்க ஏற்கனவே கொரோனாவில் வேலை செஞ்சவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மாதிரி இப்போது 708 மருத்துவமனைகள் புதுசாக திறக்கிறோம். இதுக்கு 708 டாக்டர் வேணும், 708 நர்ஸ் வேணும், 708 பார்மசிஸ்ட் வேணும், 708 உதவியாளர்கள் வேணும். இந்த பணியிடங்கள் நிரப்புகிற போது கூட ஏற்கனவே கொரோனா காலத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்லிருக்கிறோம். முதல்வருடைய இது மனிதாபிமான நடவடிக்கை, அதனால பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அது இல்லாமல் இன்னொரு 2,400 செவிலியர்களும் மக்களை தேடி மருத்துவத்துக்கு இந்த வருஷத்தில் எடுக்கிறதுக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருந்தோம். அந்த 2,400 எடுக்க போகும்போதும் கூட ஏற்கனவே பணியாற்றிய அந்த செவிலியர்களுக்கு முன்னுரிமையை கொடுக்கப்போம். பார்க்கறதுக்கு காரணம், ஏற்கனவே போடப்பட்ட தடுப்பூசிகளினால உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுதலாக 88% இருக்கிறோம். தவறான ஒரு செய்தியை நீங்க பரப்பிடக்கூடாதுங்க பிரதர். அரசு மருத்துவமனைக்கு வந்து ஒரு நாளைக்கு 600,000 பேர் வர்றாங்க. மருத்துவமனைக்கு வரது பயப்படுறாங்க ஒரு தகவலை நீங்க ஏற்படுத்தி அரசு ஒரே ஒரு நிமிஷங்க அரசு மருத்துவ சேவையை கூடுதலாக பயன்படுத்துறதுக்கு நாம எல்லாம் உறுதுணையா இருக்கணும். ஏன்னா பத்திரிகையாளர்களும் நீங்க வந்து முன்கள பணியாளர்கள், நீங்களே வந்து ஒரு தவறான செய்தியை பரப்பி பொதுமக்களை மருத்துவமனைக்கு வரவிடாம பண்ணிடாதீங்க. 700,000 பேர் வர்றாங்க டெய்லி. இல்ல அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் இப்ப 66,000 பேர் மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பயன்பட்டு இருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் 56,000 பேர் பயன்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டங்களின் மூலம் மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி ஒட்டுமொத்த மக்களுக்கான மருத்துவ சேவை அரசு மருத்துவ சேவை என்கின்ற அளவில் அந்த திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். Thank you.